வணக்கம். சமீபத்தில் பெங்களூர் போகலேருந்து செய்தியாளர் சந்திப்பில் பார்த்தீங்கன்னா, சிவி சண்முகத்துக்கும் எடப்பாடி பழனிசாமிக்குமே ஒரு லடாய் ஓடுது. அதனால் எடப்பாடி பழனிசாமிகிட்ட வந்து விலகி இருக்கிறார் சிவி சண்முகம். இதுவே எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் பயத்தையும் அச்சுறுத்தலையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். ஏன்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடி தொகுதியிலே வன்னியர்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாங்க. அந்த தொகுதியில் வந்து எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்களோ இல்லை எடப்பாடி பழனிசாமியோ வெற்றி பெறணும் அப்படின்னம்னா கண்டிப்பாக வந்து சிவி சண்முகத்தோட ஆதரவு வேணும். அந்த அளவுக்கு தான் கண்ட்ரோலில் அதிமுகவில் இருக்க வன்னியர்களை வந்து வச்சுருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இதனால் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் சிவி சண்முகத்திலேருந்து ஒதுங்கியே இருக்கிறாரு, இல்லை எதுக்கு வாயை கொடுத்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரியும் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா, அவர் தான் பாஜக எதிர்ப்பு மனநிலையில் இருக்கக்கூடிய நபர். அவர் பாஜகவே வேணாம், நம்ம தனிச்சே நிற்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அவர். அதனால் பார்த்திங்கன்னா, சரி அவர் பேச்சை கேட்டு தான் அவனுங்கிற மாதிரி சில முடிவுகளையும் அவர் பேச்சை கேட்டு ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் சில முடிவுகளெல்லாம் எடுக்கிறார். இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ரெண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா, கட்சியில் இருக்க சீனியர்கள் 4-6 இப்படின்னு சட்டமன்ற தொகுதிகள்லாம் வச்சுருக்காங்க. அவங்க தான் மாவட்ட செயலராக இருக்கிறாங்க. இதெல்லாம் மாற்றி ஜூனியர்கள், நம்மளை ஆதரிக்கிற விசுவாசிகளான ஜூனியர்களுக்கு வந்து நம்ம மாவட்ட செயலர் பதவியை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. இது சீனியர்களுக்கு தெரியாமல் இருக்குமா? இவரோட சீனியர்கள் கட்சியில் அவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? அவங்கெல்லாம் எங்கள் தொகுதிக்குள்ளே வராதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ராணிப்பேட்டை, தஞ்சாவூர், திருவண்ணாமலை இதெல்லாம் பிரித்தார் எடப்பாடி பழனிசாமி. இதெல்லாம் பிரிச்சுட்டு பார்த்திங்கன்னா, முக்கியமாக அந்த சீனியர்கள் இருக்கிற தொகுதிக்குள்ளே நுழையவே முடியல. அது பார்த்திங்கன்னா, குறிப்பாக பார்த்திங்கன்னா, திண்டுக்கல் சீனிவாசன், அத்தம் விஸ்வநாதன், சி வி சண்முகம், செல்லூர் ராஜு, வேலுமணி, தங்கமணி, சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், ராஜேந்திர பாலாஜி, வீரமணி, இவங்கெல்லாம் இருக்கிற சீனியர்கள், கட்சியோட சீனியர்கள் இந்த தொகுதிக்குள்ளெல்லாம் போய் உள்ளே புகுந்து ஒன்றுமே பண்ணவே முடியல. அவங்கள்ட்டெல்லாம் சரி என்ன தான் பண்ணுறது, ரெண்டு மாவட்டத்தை வச்சுக்கோங்க, ரெண்டு தொகுதியை வச்சுக்கோங்கப்பா சட்டமன்ற தொகுதியை, நாங்கள் மீதியை நாங்கள் பார்த்துக்கிறோம்ப்பா, மாவட்ட செயலர் போட்டு கட்சியை கொஞ்சம் வலுப்படுத்தலாம்ப்பா அப்படின்னா, அவங்க முடியாது அப்படின்ட்டாங்க. இதுக்காக தான் மாவட்ட செயலர் கூட்டம்லாம் அடிக்கடி போட்டுக்கிட்டே இருந்தார். சிவி சண்முகம் வந்து தான் நிலைப்பாட்டில் வந்து ரொம்ப கராராக இருக்கிறார். எப்பயுமே பார்த்திங்கன்னா, அவர் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நம்மளோட டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, என்னைய டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, என் கையில் 4 சட்டமன்ற தொகுதி இருக்கா, அதோட நிப்பாட்டுங்க, விட்டுருங்க, நான் வந்து வேலை பார்க்கல அப்படின்னா என்னை கூப்பிட்டு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்ருக்காரு. கடந்த மாவட்ட செயலர் கூட்டத்தில் கூட என்ன செஞ்சார், எல்லாம் பேசி முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் வேலையெல்லாம் கொடுத்துட்டு அப்புறமா சிவி சண்முகத்திட்ட பேசலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சார். அதுக்கு முன்னாடி கேபி முனுசாமி என்ன செஞ்சார், சிவி சண்முகத்திட்ட நீங்கள் வந்து ரொம்ப பணிஞ்சு போகாதீங்க, கொஞ்சம் உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்துங்க, அப்படி பயன்படுத்தி உங்களை கட்டுப்பாட்டு கீழே வந்து சிவி சண்முகத்தை இப்போயே கொண்டு வந்து வைக்கிறது நல்லது, இல்லைன்னா பின்னாடி உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி கேபி முனுசாமி சிவி சண்முகத்துக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமிகிட்ட சில தூபங்கள்லாம் போட்டு வச்சுருக்கிறார். இதெல்லாம் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு கேபி முனுசாமி சொல்கிறத கேட்டு சிவி சண்முகத்தோட சண்டைக்கு போனால் சிவி சண்முகம் நம்மளை மரியாதை இல்லாமல் பேசிடுவாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அது இல்லாமல் அப்படி தான், நான் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பார். அவர் பேசுகிறது செய்கிறது எல்லாமே அப்படி தான். அதனால் கட்சி நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கிறதுல, செய்தியாளர் சந்திப்புலையும் பேசுகிறதுல இப்படிலாம் தொடர்ந்து புறக்கணிச்சிட்டே வந்துக்கிட்டே இருந்தார். விழுப்புரத்தை பொறுத்த வரைக்கும் அவர் மாவட்ட செயலரே கிடையாது, அதிமுக கட்சியோட பொதுச் செயலாளர். இப்போ அவர் சொல்கிறவங்கள தான் நியமனம் பண்ணணும். எடப்பாடி பழனிசாமிக்கு இந்தந்த நிர்வாகிகளை நியமனம் பண்ணுங்கன்னு ஒரு லிஸ்ட் அனுப்புனான்னா, கொஞ்சம் கூட மாற்றமே இல்லாமல் அப்படியே நிர்வாகிகள் பட்டியலை கையெழுத்து போட்டு அனுப்பிச்சுடுவார் எடப்பாடி பழனிசாமி. அந்த அளவுக்கு வந்து விழுப்புரம் மாவட்ட அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கிறாரு சிவி சண்முகம். இதுதான் கேபி முனுசாமிக்கும் பிடிக்கல. எல்லா மாவட்டத்திலையும் பார்த்திங்கன்னா, அந்தந்த மாவட்டத்தில் அவங்கவுங்க கட்சியோட பொதுச்செயலர், இப்போ மதுரை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செல்லூர் ராஜு, உதயகுமார், ராஜன் செல்லப்பா, இப்படி இப்படின்னு குறுநில மன்னர்கள் மாதிரி அங்கங்கே இருந்துகிட்டு இருக்காங்க. அதனால வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த அதிகாரத்தை வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நம்ம அவங்க பின்னாடி சுற்றிட்டு இருக்கிறதெல்லாம் வேலைக்கு ஆகாது, எல்லாத்தையும் பிரிப்போம், கம்மனாக பிரித்து கட்சியை வளர்க்குறதுக்கு தாயா நான் செய்கிறேன், எனக்காக செய்யலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியோட சூழ்ச்சி தெரியாமல் இருக்குமா அவங்களுக்கு? அதனால் அவங்க வந்து எல்லாருமே உஷாராயிட்டாங்க. சரி, மாவட்ட செயலர் கூட்டம்லாம் முடிஞ்சோடனே சிவி சண்முகத்தை கூப்பிட்டு பேசலான்னொன்னே எடுத்த உடனே சிவி சண்முகம் சொல்லிட்டாருங்க, பார் என் தொகுதியை பிரிக்கிறேன், இணைக்கிறேன் அப்படிங்கிற எடுப்பு வேலையெல்லாம் பண்ணக்கூடாது, என்கிட்ட பூத்து கமிட்டி அமைக்கலன்னா பேசுங்க, பூத் கமிட்டி அமைச்சாச்சு, நிர்வாகிகள் போட்டாச்சு, எல்லாமே செயல்பாடுகள் எல்லாமே என்னுடைய பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இருக்குது. அப்படி கரெக்டாக இருக்கிற மாவட்ட தொகுதிகளை எதுக்கு நீங்கள் பிரிக்கணும்னு அவசியமாக ரொம்ப அலையிறீங்க, ஆசைப்படுறீங்க, யார் செயல்படலையோ அவங்கள்ட்ட பிரிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டார். இதில் கேபி முனுசாமி அங்கேருந்து கேபி சூர்மா என்ன மட்டும் மரியாதை இல்லாமல் பேசிட்டு போகிறாப்புல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரியெல்லாம் இங்கே எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொல்லிட்டு போனால் அதனால தான் பெங்களூர் புகழேந்தி செய்தியாளர் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமிக்கும் சிவி சண்முகத்துக்கும் பிரச்சனை ஓடுது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். அது இந்த காரணம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்க்கலாம்,
இந்த தொடர்பு இந்த இது இப்போ பாஜக வெற்றி இதெல்லாம் வச்சு ஒரு ஆலோசனை கூட்டம்லாம் பண்ணி சி வி சண்முகம் கண்டிப்பாக எதிர்ப்பு மனநிலையில் தான் இருப்பார், பாஜக எதிர்ப்பு மனநிலையில் தான் இருப்பார். அப்படி இருக்கிறவர் வந்து கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி இல்லைங்க திரும்பவும் நம்ம பாஜகவோட கூட்டணி வைக்கலன்னா கடுப்பாகி ஏதாவது பண்ணுவார் ஏடா உடம்பு பண்ணுவார் அப்படின்னு தான் தெரியுது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பாஜக தோத்துருன்னு சொன்ன ஜெயக்குமார் என்னாச்சுன்னே தெரியல, காணா ஆளக்காணா ஏதாவது பேசுவார்னு பார்த்தா ஆளக்காணா. சி வி சண்முகம்லாம் பாஜக இனிமேல் ஆட்சிக்கு வராதுங்கன்னு சொன்னதெல்லாம் காணா. இனிமேல் வழக்கில் இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் பயத்தில் இருக்கிற கிடக்குறாங்க, என்ன நடக்க போதுன்னே தெரியலையா, நம்மளை தூக்கி உள்ளே வச்சு குத்து குத்துன்னு குத்த போகிறாங்க. செந்தில் பாலாஜியை ஒரு சாம்பிளாக எக்ஸாம்பிளாக கொண்டு போய் உட்கார வச்சுருக்கிறாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது பக்கு பக்குன்னு இருக்குயா நமக்கு அப்படிங்கிற மாதிரி முன்னாள் அமைச்சர்களோட பயம் இருக்குது. அது ஒரு காரணம் உண்மையாக தானே இருக்குது, பயம் வரதானே செய்யும். பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.